பாட்டில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுஃபிசம் ஸோ சுஃபிசம் வந்து அதோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா சுஃப் அப்படின்ற வேர்டில் இருந்து ஆரிஜின் ஆனது அதுக்கு மீனிங் வந்து உல் அதாவது சுஃபீஸ் வந்து அவங்களோட கார்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா மேடாக இருக்கும் ஸோ அதனால சுஃப் சுஃப் அப்படின்ற வேர்ட்லேருந்து சுஃபி வந்து வந்திருக்கு ஸோ இவங்க வந்து பேசிக்கலி இஸ்லாமிக் தான் பட் இவங்க வந்து ஹிந்துஸ் அண்ட் பு புத்திஸ்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க மெயினாக மகாயா ஸ்டெக்ஸால ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட கோட் ஆஃப் உலாமாஸ் கண்டக்ட் கோட் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹெர்மிட்டேஜஸில் வந்து வாழ்ந்திருக்காங்க ஸோ ஹெர்மிட்டேஜஸ் அப்படின்னா வந்து மொனாஸ்ட்ரிஸ் மாதிரி தான் அண்ட் அது வந்து இருந்து வெளியில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்சா மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபைவ் டிஸ்டிங் திங்ஸ் யூனிக்கான திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்பான் ஸோ கிர்பான் வந்து கத்தி ஸோ கேஷ் அப்புறம் கங்கா அப்புறம் வந்து காரா கச்சேரா ஸோ இந்த அஞ்சு டிஸ்டிங் திங்ஸ் வந்து கல்ஜா மெம்பர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மகாபலிபுரம் டெம்பிள்ஸ் இல்லையா மகாபலிபுரம் டெம்பிள்ஸ் அதோட மோனமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு ஸோ எப்போ அது யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் வந்து ரெக்ககனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபோரை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோர் அதாவது நாலு சைட் இருக்குது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் தட் மீன்ஸ் மாமல்லபுரம் மோனமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸில் நாலு டிஃப்ரெண்ட் டெம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு யா போச்சுக்கலாம் ஸோ ஃபோர் அப்படின்ற வேர்டு வந்து ஸோ எஃப் வந்து எயிட் ஆர் வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு வந்து ஜெயின சரிதா ஆஃப் கல்பசூத்ரா ஸோ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயின டெக்ஸ்ட் இதில் வந்து ஜெயின் தீர்த்தங்கராஸோட பயோகிராஃபிஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்ஷ்யவனத்தா டு மகாவீரா பர்ஷ்யவனத்தா வந்து ஜெயினிசமோட ஃபவுண்டர் அண்ட் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா மகாவீரா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தீர்த்தங்கரா அண்ட் லாஸ்ட் தீர்த்தங்கராஸ் ஸோ இந்த ஜெயின சேரிட்டி ஆஃப் கல்பு வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா பத்ரபாபு அலாங் வித் சந்திரகுப்த மௌரியா ஸோ இவங்க தான் வந்து மைசூருக்கு போயிட்டு மைக்ரேட் ஆகி அங்கே வந்து செட்டில் ஆனவங்க நெக்ஸ்ட் வந்து தீர்த்தங்க அரசுன்னு சொல்கிறோம்ல ஸோ அவங்க யாரு அப்படின்னா நிர்வாணா வந்து அட்டைன் ஆனவங்க தான் வந்து தீர்த்தங்க ஸோ அவங்க வந்து இந்த வேர்ல்ட்ல இருந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்து ஆனவங்க பாசேஜ் ஆகி போனவங்க அப்படின்றவங்களை வந்து தீர்த்தங்காராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தமிழ்நாட்டில் ஜெயினாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் வந்து பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் நெக்ஸ்ட்டு வந்து விஹாராவை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ விஹாரா அப்படின்னா சான்ஸ்கிரட்டில் வந்து டுவெல்லிங் ஆர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரிஜினலாக மூவ் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா அந்த மாங்ஸ் வந்து ரெய்னி சீசனில் ஸ்டே பண்ணுறதுக்காக இருந்தது தான் வந்து டுவெல்லிங் பிளேஸாக இருந்தது தான் வந்து விஹாராஸ் லேட்டர் வந்து ரொம்ப பணக்காராக இருக்க அந்த புத்திஸ்ட் வந்து கொடுத்த டொனேஷனால் அது வந்து லேர்னிங் சென்டராக வந்து மாறிச்சு ஸோ அந்த ராயல் பேட்ரனேஜஸ் பேட்ரனேஜஸ் வந்து அதனால தான் வந்து ப்ரீ முஸ்லீம் இந்தியாவில் வந்து நிறைய விஹாரங்கள் வந்து வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த விஹாரங்கள் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனை வந்து கொடுத்தது அதே மாதிரி நிறைய சேக்ரடான டெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து இருந்துச்சு ஸோ நிறைய விஹாராஸ் இந்த மாதிரி ஃபேமஸாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் நாலந்தா வந்து ஒரு விஹாரம் தான் நெக்ஸ்ட்டு வந்து இஸ்துமஸ்க்கும் ஸ்ட்ரெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் இஸ்துமஸ் அப்படின்னா வந்து ரெண்டு லேண்ட் பாடிஸ் லேண்ட் மாசஸ்ஸை ஜாயின் பண்ணுறது வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இஸ்துமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து ரெண்டு லேண்ட் மாஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் அப்படின்னா ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் பாக் ஸ்ட்ரீட் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் நடுவில் இருக்கும் இல்லையா அது வந்து பே ஆஃப் பெங்காலியோ இந்தியன் ஓஷன் ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸை வந்து ஜாயின் பண்ணுறனால அது வந்து ஸ்ட்ரெய்ட் நெக்ஸ்ட்டு கார்டில் அராஸ் ஸோ கார்டிலராஸ் வந்து ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு வெஸ்டர்ன் கார்டிலரா செட்டன் கார்ல இது எல்லாமே வந்து ஸ்பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்க வந்து நிறைய ஆக்டிவ் வல்கனோஸ் நிறைய ஏர்த் குவேக் இதெல்லாம் நடக்கும் சோ அதோட பார்ட் அப் தான் இந்த மவுண்ட் ரேஞ்சும் சரி கார்டிலாராஸ் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸில் இருக்க ஹையஸ்ட் பீக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் காண்டினெண்ட்டில் எவரெஸ்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பீக்கு நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து கொசிசுர்கோ அப்படின்றது வந்து ஹையஸ்ட் பீக்கு நெக்ஸ்ட்டு அண்டார்டிக்காவில் வின்சென்ட் மாசிஃப் ஆப்ரிக்காவில் கிளிமஞ்சாரு யூரோப்பில் வந்து எல்பிரஸ் சவுத் சவுத் அமெரிக்காவில் வந்து அகாங்குவா ஸோ நார்த் அமெரிக்காவில் மவுண்ட் மெக்கன்லி ஸோ இதை வந்து இங்கே வந்து வேற ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மீன்சி இருந்து அதோட பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டை வச்சு அந்த ஹையஸ்ட் பீக்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு கான்டெனென்டில் இருக்க ஹையஸ்ட் பீக்ஸை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் கேன்யான் இங்க சொல்லியிருப்பாங்க கிராண்ட் கேன்யான் அப்படின்றது வந்து ஸ்டீப் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்க ஒரு ஸ்டீப் சைடட் கேன்யான் ஸோ இது வந்து எதால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ரிவர் கொலராடாவால் யூஎஸ்ஏல அரிசோனா அப்படின்ற ஸ்டேட்ல வந்து இந்த கிராண்ட் கேன்யான் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து மிசிசிப்பி மிசிசிப்பி ரிவர் ஸோ இந்த மிசிசிப்பி ரிவரை வந்து பிக் மட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து மவுண்டெயின்லருந்து கீழே வரும்போது சாண்ட் அண்ட் வாட்டரை வந்து எடுத்து அடித்து எடுத்துகிட்டு வரனால லாட் ஆஃப் சாண்ட்ஸ் இருக்கனால அது வந்து ரொம்ப மட்டி வாட்டராக வந்து இருக்குது ஸோ இந்த மிசிசிப்பி அண்ட் மிசோரி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் பேரில் நிறைய யூஎஸில் இருக்க ஸ்டேட்ஸோட நேம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த தட் மீன்ஸ் மிசிபி அண்ட் மெசோரியோட ட்ரிபியூட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் யூஎஸ் ஸ்டேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் ஆச்சு அப்படின்னா எந்த ஸ்டேட்ஸ் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்டர்லீஸ் ஆர் ஆன்டி ட்ரேடுவன்ஸ் ஸோ இங்கே இருக்க வெஸ்டர்லீஸ் ஸோ வெஸ்ட் அலீஸ் வந்து வெஸ்ட்லருந்து ஆரிஜினாக ஈஸ்ட் போகும் இது வந்து இந்த மிட் லாட்டிட்யூட்ஸ் எல்லாம் அதாவது தேர்ட்டி டிகிரி சவுத் டு சிக்ஸ்டி டிகிரியில் இருக்க மிட் லாட்டிட்யூடில் இருக்க இந்த ட்ரேட் ஒன்ஸ் ஆன்டி ட்ரேடு ஒன்ஸ்னு சொல்லுவாங்க இதை அண்ட் அவ்வளோதான் அந்த நெக்ஸ்ட்டு வந்து கிளை ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் அதோட கிளைமேட் நார்த் அமெரிக்காவில் இருக்க ஃபாரஸ்ட் அதோட கிளைமேட் ரீஜன் அங்கே என்ன ஃப்ளோரா அண்ட் ஃபானாக இருக்குன்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து துந்திரா ஸோ துந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் கோல்டு அதிகமாக இருக்கும் அண்ட் சம்மர் வந்து ஷார்ட்டாக இருக்கும் கூலாக இருக்கும் ரெயின்ஃபால் வந்து ஸ்கேண்டியாக இருக்கும் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் கோஸ்ட் ஆஃப் கேனடா நார்தன் ஐலாண்ட்ஸ் ஸோ துந்திரா இங்கே இருக்கு இந்த ப்ரவுன் கலர் ஸோ நார்தன் கோஸ்ட் ஆஃப் கேனடா அப்புறம் நார்தன் ஐர்லாண்ட்ஸ் ஸோ இது வந்து துந்த்ரா ஸோ இந்த துந்திராவில் வந்து என்ன ஃப்ளோரா என்ன ஃபானா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃப்ளோரா ஆஃப் துந்திரா அப்படின்னா மாசஸ் ஸோ இது வந்து பாசி மாதிரி இருக்கல ஸோ அது வந்து மாசஸ் இது வந்து லெச்சன்ஸ் இது வந்து டுவாஃபில் ஸோ இது வந்து துந்திராவில் இருக்க ஃப்ளோரா நெக்ஸ்ட்டு வந்து அதே துந்திரா ரீஜன்ஸ்ல இருக்க ஃபானா ஸோ ஃபானா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்க்டிக் ஃபாக்ஸ் ரெயின்டீர் நெக்ஸ்ட்டு வந்து மஸ்க் ஆக்ஸு ஸோ ஆக்ஸ் வந்து அந்த துந்த்ரா கோல்ட் ரீஜன்ஸ் ஏற்ற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பியர் நெக்ஸ்ட்டு உல்வரின் உல்வரின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சாபில் ஸோ சாபில் வந்து லைன் கப்பு மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து துந்திரா ரீஜனோட ஃபானா தட் மீன்ஸ் அனிமல்ஸ் நெக்ஸ்ட் வந்து டைகா இல்லை கோல்ட் டெம்ப்ரேட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஸோ அந்த டைகாவில் வந்து வின்டர் வந்து கோல்டாக தான் இருக்கும் சம்மர் வார்ம் பட் ஷார்ட் சம்மர் ஸ்னோஃபால் வந்து இருக்கும் வின்டரில் ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா அலஸ்கா அப்புறம் வந்து கெனடா சென்ட்ரல் அலஸ்கான்னு சொல்கிறாங்க நார்த் ஈஸ்டர்ன் கனடா ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஸோ சென்ட்ரல் அலாஸ்கா கேனடா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீஜனோட ஃப்ளோரான்ஃபான் நான் வந்து பார்க்கணும் ஸோ ஃப்ளோரா பார்த்திங்க அப்படின்னா பைன் ஃபெர் சிடார் ஸ்ப்ரூஸ் ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்னோ இருக்குது இல்லையா ஸோ வின்டர் பொழியும் போது ஸ்னோஃபால் பொழியும் போது அது வந்து அந்த ட்ரீலே தங்க விடாமல் இருக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் வந்து இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இதை இதை வந்து இதெல்லாமே கிறிஸ்மஸ் டைமில் டெக்கரேட் பண்ணும் போது இதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ பைன் ஃபர் செடார் ஸ்ப்ரூஸ் இதெல்லாம் வந்து டைகர் ரீஜனில் இருக்க ஃப்ளோரா நெக்ஸ்ட் ஃபானை பார்த்தீங்கன்னா பீவர் எர்மைன் ஸோ எர்மேன் வந்து ஒரு சிமிலர் டு ஒரு அனிமல் மாதிரி இருக்குது பார்த்துருப்போம் ஸோ இது பிவர் வந்து எலி மாதிரி இருக்கும் பட் ரொம்ப பெரிய எலி மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்கங்க் நெக்ஸ்ட்டு கேரிபோ மூவ்ஸ் அப்புறம் இது வந்து எல்கு இது வந்து பிளாக் பியர் ஸோ இது எல்லாமே வந்து தாய்கார் ரீஜியனில் இருக்க அனிமல்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்னு இருக்குது டெம்பரேட் ப்ரைரி கிராஸ்லேண்ட்ஸ் ஸோ டெம்ப்ரேட் இல்லை ப்ரைரிஸ்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து வின்டர் கோல்டு தான் சம்மர் வந்து ஹாட்டாக இருக்கும் இட்ஸ் நாட் வார்ம் ஹாட்னு சொல்லுவோம் ஸோ மாடரேட் ரெயின்ஃபால் வந்து இருக்கும் ஸோ இது ப்ரைரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்க கிராஸ்லேண்ட் ஸோ சென்ட்ரல் யூஎஸ்ஏ அண்ட் சென்ட்ரல் கனடாவில் வந்து இருக்குது ஸோ இது வந்து கிராஸ் கிராஸ்லேண்ட் ஸோ ப்ரைரிஸ் வந்து அதோட ஃப்ளோரா அண்ட் ஃபானை பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ளோரா பார்த்தீங்க அப்படின்னா கிராஸஸ் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் தான் வந்து இருக்கும் ஃபானை பார்த்தீங்கன்னா கயோட்டு கோஃபர்ஸு கோஃபர்ஸ் வந்து ஸ்குரல் மாதிரி இருக்குது மாதிரி இது வந்து டாக் ஆமா டாகுமே ஸ்குரல் மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து பைசான் ஸோ கயோட் கோஃபர்ஸ் ப்ரெயரி டாக் பைசான் இது வந்து ப்ரெயரி கிராஸ்லேண்ட்ஸில் இருக்க ஃபானா ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்